மதையில் வாழை பாய மாதரால் குடையும் பொய்கை கோலக்கா கூழால் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சுங்கி உடையும் கொண்ட உருவமில் நீரை தேக்கி வெளிவிடும் மடையில் வாழை மீன்கள் துள்ளிப்பாயுமாறு பெண்கள் கையால் குடைந்து நீராடும் பொய்கைகளை உடைய திருக்கோலக்காவில் எழுந்தருளியுள்ள இறைவன் சடைமுடியையும் அதில் பிறையையும் திருமேனி முழுவதும் திருநீற்று பூச்சையும் ஆடையாக கிழிசல்களோடு கட்டின கோவண உடையையும் கொண்ட உருவம் உடையவனாய் இருப்பது ஏனோ? நலங்குள் காலியான சம்பந்தன் குளங்குள் கோல காவுளானுள் பாடல் வல்லவாய்மையார் உளங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்பரே. இயற்கை நலங்கள் யாவும் நிறைந்த சீர்காழியில் தோன்றிய ஞானசம்பந்தன் பண்பால் உயர்ந்த குலத்தினரை கொண்டுள்ள திருக்கோலக்காவில் விளங்கும் இறைவனை பாடிய அருள்மிக்க இத்திருப்பதிக பாடல்களை ஓதி வழிபட வல்ல வாய்மை மிக்கவர்கள் மலை போன்ற திண்ணிய வினைகள் நீங்க பெற்று சிறந்து வாழ்வர்.